வணக்கம். கத்தாரிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்தி அறிக்கைகள். கத்தார் அல் சைலியா போலீஸ் கழகத்தின் 5வது தொகுதி மாணவர்களின் பட்டமளிப்பு விழா இடம்பெற்றுள்ளது. விழாவின் பிரதம அதிதியாக அமீர் கலந்து கொண்டுள்ளார். நாட்டிலுள்ள தூதரகங்களின் அமைச்சுக்களின் தலைவர்கள், பாதுகாப்பு அமைச்சுக்களின் மூத்த அதிகாரிகள், உள்துறை அமைச்சக அதிகாரிகள், மாநில பாதுகாப்பு நிறுவன அதிகாரிகள் எனும் பலர் கலந்து கொண்டனர். புதிதாக திறக்கப்பட்ட இலங்கை உணவகம், ஹால்ப் ஹாத்தான்குடி உணவகம், குவைத் கட்டிடம், தெரு நஜ்மா, இங்கே இலங்கையின் உணவுகளை உண்ணலாம். இலங்கையின் புத்தளம் பிரதேசத்தைச் சேர்ந்த நௌவல் பதருதீன் வயது 43 அவர்கள் 3ஆம் தேதி 2ஆம் மாதம் வெள்ளிக்கிழமையன்று கத்தாரில் வபாத்தாகியுள்ளார். பல இறைவன் அன்னாரின் நற்கிரிகைகளை ஏற்று மேலான ஜன்னத்துல் பிரதலஸ் எனும் சுவனத்தை வழங்குவாராக. அன்னாரின் இந்த பாரிய இழப்பை தாங்கும் மன வலிமையையும் பொறுமையையும் அன்னாரின் குடும்பம் உற்றார் உறவினர்களுக்கு வல்ல இறைவன் வழங்குவானாக. அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மௌரி தொழுகையைத் தொடர்ந்து கத்தாரில் அபு ஹமூர் ஜனாசா மையவாடியில் இடம்பெற்றது. கத்தாரில் நடந்த ஃபீஃபா உலகக்கோப்பை கோப்பையை வென்ற அமீர் அணிந்திருந்த சின்னமான தங்க பிஸ்ட் இருந்த இடத்தை அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த ஒலே பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலிருந்து என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கின்றீர்கள் என மெஸ்ஸியிடம் கேட்கப்பட அவர் எல்லாம் என பதிலளித்தார். என்னிடம் எல்லாம் இருக்கின்றது, பூட்ஸ், டீஷர்ட்டுகள் மற்றும் ஒரு ஹேப் என்று அவர் நடிகர் ஒலோவிடம் தெரிவித்துள்ளார். தற்போது அர்ஜென்டினா கால்பந்து கூட்டமைப்பில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஃபிஸ்ட் உள்ளிட்ட உலகக்கோப்பை நினைவுப் பொருட்களை மார்ச் மாதம் பார்சலோனாவில் உள்ள தனது வீட்டுக்கு எடுத்துச் செல்வதாகவும் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். போட்டியின் சிறந்த தருணங்களில் ஒன்றில் அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி உலகக்கோப்பையை உயர்த்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அமீர் ஷேக் தமீம் அந்த ஃபிட்ஸை அணிவித்தார். கத்தாரில் 3 தேசிய கால்பந்து வீரர்களுக்கு சங்கம் அபராதம் விதித்தது. கத்தார் ஸ்டார் லீக் கிளக் அல் சதாத்தைச் சேர்ந்த 3 வீரர்களுக்கு கத்தார் கால்பந்து சங்கத்தின் ஒழுங்கு குழு அபராதம் விதித்துள்ளது. அக்ரம் அஃபீப், ஹசன் அல் ஹைடோஸ் மற்றும் சாத் அல் ஷீப் ஆகியோருக்கு 5000 ரியால்கள் அபராதம் விதிக்கப்பட்டது. மூவரும் கத்தார் தேசிய அணியைச் சேர்ந்தவர்கள். அல் மார்க்கியாவுக்கு எதிரான லீக் 1-0 வெற்றியைத் தொடர்ந்து 3 வீரர்களும் போட்டிக்கு பிந்தைய நேர்காணலுக்கு தோன்றியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. லுசைல் விண்டர் ஒண்டர்லேண்ட் உட்பட அல்மஹா தீவில் கார்களுக்கு இலவச நுழைவு. லுசைல் விண்டர் ஒண்டர்லேண்ட் மற்றும் அல்மஹா தீவின் உணவகங்களின் விருந்தினர்களுக்கான கார் நுழைவு கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அல்மஹா தீவின் லுசைல் விண்டர் ஒண்டர்லேண்ட் மற்றும் அல்மஹா இஸ்லேண்ட் உணவகங்களில் விருந்தினர்களுக்கு அனைத்து சீசன்களிலும் இலவச கார் அணுகல் வழங்கப்படும் என தீவின் இன்ஸ்டாகிராமில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுழைவு கட்டணத்தை தவிர்ப்பதற்காக உணவகங்கள் அல்லது லுசைல் விண்டர் ஒண்டர்லேண்டில் பார்க்கிங் டிக்கெட்டுகளை முத்திரையிடவும் பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பூச்சிகள் அடங்கிய உணவு ஹலால் அல்ல, தடையுடன் கத்தார். உணவு உற்பத்தியில் பூச்சிகளை பயன்படுத்துவதற்கு சில நாடுகள் ஒப்புதல் அளித்ததை அடுத்து கத்தாரின் பொது சுகாதார அமைச்சகம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. பூச்சிகள் அடங்கிய உணவுப் பொருட்கள் சந்தையிலிருந்து தடை செய்யப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏனெனில் இது GCC-யின் தொடர்புடைய விதிமுறைகளுக்கேற்ப ஹலால் உணவு தொழில்நுட்ப விதிமுறைகளுடன் ஒத்துப்போவதில்லை. பூச்சிகள் அல்லது புரதங்கள் மற்றும் அவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூடுதல் நுகர்வு அனுமதிக்கப்படாது. தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் மத கருத்து இதற்கு உடன்படவில்லை. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் மூலமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய நிறுவனங்கள் மூலமாகவும் கலால் தேவைகள் மூலமாகவும் உணவுப் பொருட்களில் உள்ள புரதத்தின் மூலத்தை அமைச்சகம் சரிபார்க்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கத்தாரில் மலையாளி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். கத்தாரில் மாரடைப்பால் மலையாளியொருவர் உயிரிழந்துள்ளார். கோழிக்கோடு பூனூர் வட்டங்கண்டி முட்டும்பொயில் கொய்கல் தாஹிரா ஹமாத் மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமையன்று உயிரிழந்துள்ளார். அவருக்கு 50 வயதாகும். அவர் குடும்ப விசாவில் கத்தாரில் இருந்தார். குழந்தைகள் சஸ்ஜத் அலி மற்றும் சஜ்பால் சஞ்சு. இவருடைய உடல் கத்தார் ஏர்வேஸ் மூலம் கொண்டு செல்லப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரபு பிராந்தியத்தில் ஊழல் குறைந்த 2வது நாடு கத்தார். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சமீபத்திய ஊழல் புலனாய்வு குறியீடு 2022-இன் படி
அரபுலகில் ஊழல் குறைந்த இரண்டாவது நாடாக கத்தார் தனது இடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது. ஆனால் இந்த முறை கத்தார் கடந்த 10 ஆண்டுகளில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளது, அதாவது 100க்கு 58 பெற்றுள்ளது. 2015 71 ரன்களே இன்று வரை நாட்டின் அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். நம்பியோ கிரைம் இண்டெக்ஸ் மூலம் கத்தார் சமீபத்தில் உலகின் பாதுகாப்பான நாடென தேர்ந்தெடுக்கப்பட்டது. தோஹா உலகின் 2வது பாதுகாப்பான நகரமாகும். கோடிக்கணக்கான ரியால் பரிசு தொகையுடன் அரேபிய குதிரை திருவிழா கட்டாராவில் தொடங்கியது. 3வது கட்டாரா சர்வதேச அரேபிய குதிரை திருவிழா புதன்கிழமை பிரமாண்டமாக தொடங்கியுள்ளது. தூய்மையான அரேபிய குதிரைகளை நேரில் காண நூற்றுக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினர் கட்டாரா கடற்கரைக்கு வருகின்றார்கள். தொடக்க விழாவில் கத்தார் பொது மேலாளர் பேராசிரியர் டாக்டர் ஹாலித் பின் இப்ராஹிம் அல் சுலைதி கலந்து கொண்டுள்ளார். கட்டாராவின் கலாச்சார கிராம அறக்கட்டளை, கத்தார் குதிரையேற்ற சம்மேளனம் மற்றும் கத்தார் பந்தயம் மற்றும் குதிரையேற்ற கழகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் கட்டாரா சர்வதேச அரேபிய குதிரை திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு கட்டாரா வாட்டர் ஃப்ரண்டில் நடைபெறுகின்றது. மேலும் மாலை 3:30 முதல் 9:30 வரை இருக்கும். பிப்ரவரி 11 வரை நடைபெறும் 11வது நாள் நிகழ்வு பிராந்தியத்திலும் உலகெங்கிலும் மிகவும் விரும்பப்படும் குதிரை திருவிழாக்களில் ஒன்றாக ஏற்கனவே அதன் நெற்பெயரை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு 11 நாடுகள் பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு 18 நாடுகள் பங்கேற்கின்றன. இது அரபு, ஐரோப்பா மற்றும் அமெரிக்க பிராந்தியங்களின் நாடுகளை உள்ளடக்கியதாகும். பிப்ரவரி 4 வரை நடைபெறும் அரேபிய தீபகற்ப குதிரை கண்காட்சி முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும். அரேபிய குதிரை ஏலம் பிப்ரவரி 6 பிரபல டைட்டில் ஷோ பிப்ரவரி 8 முதல் 11 வரையிலும் இடம்பெறும். இதைத் தவிர குதிரையேற்றம் மற்றும் குதிரைகளின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் ஓவிய கண்காட்சிகள் மற்றும் நேரடி ஓவியங்களும் பல உள்ளன. தோஹாவில் உள்ள ஹலீஃபா சர்வதேச டென்னிஸ் குவாஸ் வளாகம் மதிப்புமிக்க டென்னிஸ் மற்றும் துடுப்பு போட்டிகளை நடத்த தயாராகி வருகின்றது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற மைதானத்தில் உலகின் தலைசிறந்த வீரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள். பிப்ரவரி 13 முதல் 18 திட்டமிட்டுள்ள இந்த நிகழ்வு கத்தார் டோட்டல் எனர்ஜி சோப்பனுடன் தோஹாவில் உயர்தர நடவடிக்கையை தொடங்குகின்றது. உலகின் 10 வீரர்களில் 9 பேர் போட்டியில் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. கத்தார் ஏர்வேஸ் மற்றும் ஐரோப்பிய விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் A380 ஜெட் விமானங்களின் மேற்பரப்பு சேதம் மற்றும் தரையிறக்கம் தொடர்பான சட்டப்பூர்வ தகராறில் இணக்கமான தீர்வை எட்டியுள்ளது. கத்தார் ஏர்வேஸ் தனது இணையதளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கத்தார் ஏர்வேஸ் மற்றும் ஏர்பஸ் A380 விமானம் தரையிறங்கியது மற்றும் A380 விமானம் தரையிறங்கியது தொடர்பான சட்டப்பூர்வ தகராறில் ஒரு இணக்கமான தீர்வை எட்டியதில் மகிழ்ச்சி அடைகின்றது என அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.